Hey all, welcome back to our channel. If you haven't subscribed to our channel, do subscribe. So, Velakanni oda day 3 vlog da neenga indha video la paaka poringa. So, Seagate oda resort tour da idu. First or hall kuduthirunga, rendu bedroom spacious ana or nalla bedroom kuduthirunga. AC oda apperama nalla bathroom irundhuchu. So, eppovume vandu naanga Velakanni pona oru vaati aachu cook panni saapta adhu or summer feel appdin solla. Ange iruka fish and prawn vaangi fish fry pannom. Apperama rice அப்புறம் ஃப்ரான் கிரேவி பண்ணியிருந்தோம். ஸோ செம்மையான ஒரு வைப். கண்டிப்பாக அங்கே உள்ள ஃபிஷ்ஷில் நீங்கள் வந்து நீங்களாக வாங்கி ஒரு வாட்டி சமைச்சு பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அங்கே இருக்க ஃபிஷ்ஷஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஸ்ட்ரைட் ஃப்ரம் த பீச் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோ அந்த ஃப்ரான் குழம்பு அண்ட் கூடவே மாம்பழம் வாங்கியிருந்தோம். அங்கே உள்ள மாம்பழமே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இதான் என்னையோட லஞ்சாக இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு அப்படியே அந்த சீகேட்டில் வெளியில் நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் நிறைய இது வளர்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே வைப் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ பேர்ட்ஸை பார்க்குறதே அதுகளை அதுக்கு பண்ணுற சேட்டுகளை பார்க்கவே அப்படியே மைண்ட் ரிலாக்ஸ்டாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் மறுபடியும் பெரிய கோயில் போகணும். ஸோ பெரிய கோயில் போயிட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்புறமா நாங்கள் எப்போவுமே வந்து வேளாங்கண்ணி போனால் அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்றதுக்காக அங்கே இருக்கிற அந்த சர்ச் மூலமாக வச்சுருக்கிற ஒரு கடைக்கு போவோம். ஸோ அங்கே வாங்கணும். அப்புறமா வந்து அந்த தியான இல்லம் அப்படின்ருக்கும் அங்கே போனோம். ஸோ அந்த இடத்துக்கு போகும்போது ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு ஃபீலாக இருந்துச்சு. சைடில் எல்லாம் அப்படியே க்ரீனரியாக ரொம்ப ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா அதே ஒரு நீட்னஸோட சூப்பராக இருந்துச்சு. ஸோ எந்த ஒரு இடத்துலையுமே வந்து இத்தனை வருஷம் ஆன ஒரு கோயில் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ரொம்ப ரொம்ப அழகாக அந்த கோயில் நிர்வாகம் அதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த தியான மையம் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா அங்கே ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அண்ட் இந்த சைடில் வந்து ஒரு சின்ன கிணறு மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஒரு குளம் மாதிரி. பட் அதை மட்டும் கொஞ்சம் அவங்க மெயின்டைன் பண்ணலை. மேபி நெக்ஸ்ட் டைம் ஒரு வேளை அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்களான்னு. பட் அந்த சிலைகள் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. அண்ட் அதே இதில் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பீகாக்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ செம்மையான ஒரு ஃபோட்டோ ஸ்பாட் மாதிரியே இருந்துச்சு. பட் சர்ச் அப்படின்றதுனால நாங்கள் ஃபோட்டோ ஸ்பாட்ஸாக அதை யூஸ் பண்ணலை. எந்த பக்கம் திரும்பினாலும் அப்படியே ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஃபீல் அந்த தியானம் எல்லாத்துக்கும் வெளியில் நடந்து வரும்போது இருந்துச்சு. அவ்வளோ ஒரு அழகான ஒரு வியூ, ஒரு ப்ளசண்ட்டான பியூட்டிஃபுல்லான அமேசிங்கான அது என்ன வார்த்தையில் சொல்கிறதுன்னு தெரில. அதை முடிச்சுட்டு அப்படியே மாதா குளத்துக்கு வாக்கிங் போயிட்டுருந்தோம். போகிற வழியில் மாதா குளம் அந்த போகிற வழியில் சைடில் ஒரு கடையில் வந்து 2 ஜீசஸ் ஃப்ரேம்ஸ்லாம் வாங்கினோம். மாதா ஃப்ரேம்ஸ் வாங்கியிருந்தோம். நல்ல நீட்டாக அழகாக இருந்துச்சு. அதில் குட்டி குட்டியாக அந்த சொப்பு சாமான்லாம் இருந்துச்சு. ஸோ எங்களோட ரொம்ப ஃபேவரட், பார்த்த உடனே அப்படியே எக்ஸைட் ஆகி என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் ஃபைனலி மாதா குளம் வந்திருந்தோம். ஈவினிங் டைமில் அந்த மாதா குளத்தில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். லைஃப்பில் உள்ள எல்லா கவலையுமே போன மாதிரி அப்படியே மைண்டே ஒரு சூதிங்காக ஒரு ரிலாக்ஸிங்காக அப்படி இருக்கும். கடவுள் எல்லா பாரத்தையும் அவர் தலையில் எடுத்துக்கிட்ட மாதிரி நம்ம தலையில் எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வேளாங்கண்ணி போனீங்கன்னா அந்த மாதா குளத்துக்கு ஈவினிங் போய் ஒரு 5 மினிட்ஸ் அங்கே போய் உட்கார்ந்து ப்ரேயர் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். அழகான ஒரு வியூ. கடவுளோட படைப்பில் எல்லாமே அழகு அப்படின்றதுக்கு இந்த கோயிலும் ஒரு சாட்சி. இந்த கோயில் இருக்கிற இடம், ஸோ அதுலேருந்து இங்கே வரும்போது புதுசாக கட்டியிருந்த கோயில். ஸோ அதுதான் மெயின்டெனன்ஸ்னு நினைக்கிறேன் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. முடிச்சுட்டு அங்கே மறுபடியும் பெரிய கோயிலுக்கு வந்திருந்தோம். ஸோ பெரிய கோயில் சைடில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ, அந்த இது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதையும் அப்படியே கேப்சர் பண்ணிவிட்டு கோயிலில் கொஞ்சம் நேரம் ப்ரேயர் பண்ணிவிட்டு, ஸோ கோயில் உள்ளே நாங்கள் வீடியோஸ் எடுக்கலை, அங்கே எடுக்கக்கூடாதுன்னாங்க. அண்ட் நெக்ஸ்ட் அங்கே இருக்கிற திங்ஸ் புக் சென்டரில் இருந்து கொஞ்சம் தேவையான திங்ஸ் வாங்கிட்டு கோயிலில் வெளியில் மறுபடியும் வீடியோ எடுத்துருந்தோம். ஸோ அந்த க்ளவுட்ஸ்க்கு இடையில இந்த ஒரு ஒயிட் அந்த கோபுரங்கள் எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்கவே. அவ்வளோ கூட்டம் அலை மோதிட்டு இருந்துச்சு. செப்டம்பரில் மட்டும் இல்லை, எல்லா நாளும் இங்கே மக்கள் கூட்டம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்புறமா நாங்கள் சரி பீச் பக்கமாக அந்த சைடு இருக்கிற ஸ்ட்ரீட் ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னை வணிக வளாகம் அப்படின்ற அந்த இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அங்கெல்லாம் போய் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அண்ட் அங்கே நிறைய ஜபமாலை எல்லாமே இருந்ததா எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்துட்டு ஒரு ரெண்டு பொருள் வாங்கிட்டு அப்படியே சரவண பவன் ரெஸ்டாரண்ட்லேருந்து பார்சல் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அங்கே நிறைய மக்கள் இருப்பாங்க, அவங்க எல்லாருக்கும் உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை வந்து பண்ணலாம். நிறைய பேர் அவங்கள உதாசனப்படுத்திட்டு போகிறத நான் பார்த்துருக்கேன். ஸோ எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் செஞ்சோம். கண்டிப்பாக நீங்களும் அவங்க யார் இங்கே இருக்கிற உங்ககிட்ட கை நீட்டுறவங்களுக்கு செய்யுங்க. ஸோ நைட்டுக்கு ஒரு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வாங்கியிருந்தோம் அண்ட் வெஜ் நூடுல்ஸ் வாங்கியிருந்தோம். ஸோ நூடுல்ஸ் தான் கேப்சர் பண்ணியிருக்கோம், கூடவே சாசஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவ்வளோதான்.
ஸோ கண்டிப்பாக நீங்களும் வேளாங்கண்ணி போனீங்கன்னா ஸ்ட்ரீட்டில் ஏதாச்சும் ஒருத்தவங்க உங்ககிட்ட கை நீட்டுறீங்க, முடிஞ்ச அளவு உங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவு கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வ்ளாகை 5:08 பார்க்கலாம்.